சீக்கிரம் வசந்த ராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புதுவாழ்வின் வழியாகவே ரேடியோ மேரிதா என்றும் ரேடியோ மேரிதா வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே மேக்ஸ் அப்படின்னாலே ராமானுஜர், ஆரியபட்டா இப்படி நிறைய பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில இந்த மேத்தமெட்டிஷியன்ஸ்க்குன்னு ஒரு பாதுகாவலர் இருக்காரு. அவர் யாரு, அவர் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேத்தமெட்டிஷியனோட பாதுகாவலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புனித ஹியூபர்ட். பெல்ஜியம் நாட்டில் அக்விடன் பகுதியின் கோமகனின் மகனாக ஏறக்குறைய 656 பிறந்தவர் ஹியூபர்ட். இவரது தாய் யார் என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன. பல்வேறு பெயர்கள் முன்மொழியப்படுவதால் நிலையான முடிவு எட்டப்படவில்லை. வளர்ந்து இளைஞரான ஹியூபர்ட் பாரிஸில் இருந்த அரசர் 3 தியோட்ரிக் என்பவரின் நோஸ்ட்ரியா அரண்மனைக்கு சென்றார். தனது தோற்றம், எல்லாரிடமும் பழகும் குணம், சிறந்த பண்பு அனைத்தின் வழியாகவும் எல்லாரையும் ஈர்த்தார். அதனால் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். தனது காலத்தில் வாழ்ந்த மற்ற எல்லா உயர்குடியினரையும் போலவே இவரும் ஆடம்பரமாக வாழ்ந்தார். உலக போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். வேட்டையாடுவதில் அலாதி இன்பம் அடைந்தார். திடீரென்று ஒரு நாள் நோஸ்ட்ரியா அரண்மனையில் மேயராக இருந்த எப்ரோயின் அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார். எல்லாரையும் அடக்கியாளு நினைத்தார். நிலைமை கைமீறி போனதால் எல்லாரும் அரண்மனையிலிருந்து கிளம்பினார்கள். அவர்களுடன் ஹியூபர்ட்டும் புறப்பட்டார். வந்தவர்களை ஹெரிஸ்டல் பகுதியைச் சேர்ந்த பிபின் அன்பொழுக வரவேற்றார். இவர் அரண்மனை மேயராக இருந்தார். ஹியூபர்ட்டிடம் திறமை பழிச்சிடுவதைக் கண்ட பிபின் அவரை உடனடியாக அரண்மனையை கவனித்துக் கொள்ளும் மிக உயர்ந்த பொறுப்பில் நியமித்தார். மீண்டும் வாழ்வில் மகிழ்ச்சி தோரணம் கட்டியது. ஃப்ளோரிபான்னே என்ற நங்கையை ஹியூபர்ட் மணமுடித்தார். திருமணத்தின் அடையாளமாக ஃப்ளோரிபான்னே கருவுற்றார். ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்து போனார். ஹியூபர்ட்டை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். நம் தெய்வம் தேடும் தெய்வம், முழு மனித தன்மையுள்ள மனிதனை, அர்த்தமுள்ள வாழ்வை, அன்பு நிறைந்த உலகத்தை, சமத்துவ சமுதாயத்தை தேடும் தெய்வம் நம் தெய்வம். நம் தெய்வம் தேடும் தெய்வம். சக்தியானவா ஜீவனாயகா இயேசுநாதா. Thank you.
வழியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் பழமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா பழமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா சாட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா நீதி நேர்மையின் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மனைவி இறந்த பிறகு அரண்மனையை விட்டு வெளியேறி அர்டனஸ் வனப்பகுதிக்குள் சென்றார். வேட்டையாடுவதில் தன் துன்பத்தை மறந்து திரிந்தார். ஆன்மீக அனுபவம் திடீரென்று ஏற்பட்டது. புனித வெள்ளியன்று காலை மக்கள் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இவர் வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். மான் ஒன்றை விரட்டி ஓடினார். ஓடியபடி இருந்த மான் திடீரென்று திரும்பி நின்றது. இவர் அதிசயித்து போனார். ஏனென்றால் மானினது கொம்புகளுக்கு இடையில் சிலுவை ஒன்று இருந்தது. ஹியூபர்ட், விரைவில் மனம் மாறி இறைவனின் பக்கம் திரும்பவில்லை என்றால் நீ விரைவில் நரகத்திற்கு சென்றடைவாய் என்று குரலொளி ஒலித்தது. நெடுஞ்சான்கிடையாக விழுந்த ஹியூபர்ட், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார். போய் ஆயர் லாம்பர்ட்டை சந்தி, அவர் உனக்கு அனைத்தையும் அறிவிப்பார் என்று அந்த குரல் சொன்னது. உடனே மாஸ்ட்ரிக் சென்ற ஹியூபர்ட் ஆயர் லாம்பர்ட்டை சந்தித்தார்.
அன்புடன் வரவேற்ற ஆயர் ஆன்மகுருவாக இருந்து அவரை வழிநடத்தினார். ஹியூபர்ட் அனைத்துலக நாட்டங்களையும் துறந்தார். தம் பிறப்புரிமை மற்றும் மகனை தமது இளைய சகோதரர் ஓடோவிடம் ஒப்படைத்தார். தமது செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு அளித்தார். ஹியூபர்ட்டின் வாழ்க்கையை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். Thank you.
அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி அனைத்தையும் துறந்த ஹியூபர்ட் குருத்துவ பணியாற்ற படித்தார். குருப்பட்டம் பெற்ற பிறகு மறை மாவட்ட நிர்வாகத்தில் உரிய இடம் பிடித்தார். ஆயரின் வேண்டுகோளின்படி ரோமைக்கு 708 திருப்பயணம் புறப்பட்டார். அந்த இடைவெளியில் ஆயர் லாம்பர்ட்டை சிலர் கொன்றுவிட்டதால் மாஸ்ட்ரிக்டின் புதிய ஆயராக ஹியூபர்ட் திருப்பொழிவு செய்யப்பட்டார். ஆயராக இருந்தபோது வந்த வருமானம் முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார். ஜபம் நோன்பு ஜபம் என்று வாழ்நாட்களை கழித்தார். தம் மறையுரையாற்றும் திறனால் எல்லாரது மனம் மகிழ வாழ்ந்தார். 720 தாம் கண்ட காட்சியின்படி லாம்பர்ட்டின் திருப்பண்டத்தை எடுத்து லீஜ் என்ற இடத்தில் அடக்கம் செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னாளில் இதுவே மறைமாவட்ட தலைமையிடமானது. முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நற்செய்தி அறிவித்து அர்டெனஸ் வனப்பகுதி மற்றும் டாக்சென்த்ரியா பகுதியில் இருந்த மக்களை கிறிஸ்தவ மறைக்கு கொண்டு வந்தார். ஓய்வின்றி உழைத்த ஹியூபர்ட் 727 May 30 அன்று இறந்தார். நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதற்குள் சேவை செய்து நல்வாழ்வு வாழ நினைக்கிறவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். வாழ்க்கை முழுதும் மகிழ்வு